இப்போ மாங்காய் வந்து நம்ம பிக்கலாம் சார். சூப்பர் மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேருந்து பிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மாங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹாய் யூடியூப் தொழில்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க நம்ம வந்து சொப்பு ஜாமான்ல வந்து நீங்க சமையல் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நம்ம சொப்பு ஜாமான் வச்சு குழந்தைங்களுக்காக இன்னைக்கு வந்து நம்ம ரைஸ், சாம்பார், பொரியல் இது மாதிரிலாம் இந்த குட்டி குட்டி பாத்திரத்துல நம்ம செஞ்சு காட்ட போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, செம்ம அடிபடியா இருக்கும். இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் வச்சு நாங்க செய்யறோம். இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. சமையல் இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குட்டி அடுப்பு பாருங்க, இந்த சொப்பு ஜாமானுக்கு தகுந்த மாதிரி குட்டி அடுப்பு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க அதில் வந்து விறகு நம்ம வந்து உடச்சி இப்படி விறகு இப்படி வச்சிருக்கோம். இப்போ வந்து இதை பற்ற வச்சு நம்ம உல சமையலுக்கு வந்து நம்ம உல வைக்க போறோம். வானல் இருக்கு சொல்லு, இது கரண்டிலாம் இருக்குன்னு சொல்லு. இது கரண்டிலாம் இருக்கு. இது என்னது? வானல். சூப்பர். இது என்னது? குழம்பு வைக்கிறது. இது என்னது? மாமா செய்யறது. சூப்பர். ரைஸ் 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 வைக்கிறதுன்னு சொல்லு. ரைஸ் வைக்கிறது. சூப்பர். நாங்க சாம்பாருக்காக இப்ப இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கோஸ், கேரட், பிரிஞ்சால், டிரம் ஸ்டிக் இருக்கு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம இதை அடுப்பு பத்த வச்சுட்டு எப்படி நம்ம உள்ள வச்சு நம்ம வந்து ரைஸ் போடுறதுன்ற நம்ம இப்ப பாக்கலாம். இதை பத்த நெக்ஸ்ட் மாங்காய் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த குட்டி அடுப்புல வந்து நம்ம வந்து இப்ப விறகுலாம் வச்சிருக்கோம். இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம பத்த வைக்க போறோம் அடுப்ப. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பத்த வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம சமையல் இப்ப வந்து நம்ம ரைஸ் வைக்க போறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து இது பாருங்க, இந்த குட்டி இதை வச்சிட்டோம். இப்ப வந்து இதுல வந்து உலைக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்த போறோம். ஊத்து குட்டி, பார்த்து நான் பிடிச்சிக்கிறேன், பெரியம்மா பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. சூப்பர். இன்னும் ஊத்து, இன்னும் அதுக்குள்ளேயே ஊத்தணும். சூப்பர் டி, இன்னும் ஊத்து டி. சூப்பர். இப்ப வந்து நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டுடலாம். மூடி போடு குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ வந்து இது வந்து கொதி வரணும், அப்போ தான் நம்ம வந்து ரைஸ் போட முடியும். இப்போ வந்து நம்ம நம்ம சாம்பாருக்கு வந்து இப்போ சாம்பாருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் பிச்சு, இது மாங்காய் சாம்பார், அதனால் இப்போ நம்ம மாங்காய் வந்து மரத்தில் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி மாங்காய் பிச்சு நம்ம இந்த சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கணும் கவலைப்படாத, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படி நல்லா வச்சு அம்மா தான் பாவம், அங்க போனும் சாப்பிட்டு தான் போறோம். சூப்பர். பின்ன உங்க யா போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் மாங்காய் பிச்சு இந்த மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் நம்ம சொப்பு ஜாமானில். அதனால வந்து நம்ம மரத்தில் மரத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாங்காய் இப்போ பிச்சு நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். பாருங்க மரத்தில் வந்து மாங்காய் பார்க்கலாம். இப்போ இந்த மாங்காயை வந்து நம்ம அறுக்கலாம். இப்போ மாங்காய் வந்து நம்ம பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேருந்து பிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மாங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து அரிசி வந்து கரெக்டாக வந்து வெந்து நம்மளுக்கு பாருங்க கரெக்டாக சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிக்க போகிறோம். பாருங்க வடிக்கும்போது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து குட்டி பிள்ளைங்களை வந்து இந்த சொப்பு ஜாமான் நீங்கள் சமையல் செய்ய வைக்கும் போது பெரியவங்க வந்து கூடியே இருங்க. இல்லைன்னா எங்கேயாவது இது வந்து குட்டி பாத்திரம் இல்லைங்களா, சுட்டுக்குவாங்க. அதனால் கச்சிதமாக நீங்கள் வந்து குழந்தைங்களோட கூடியே இருந்து இது வந்து ஒரு சிரமமும் கிடையாது, ஈஸி தான். ஆனால் அது கொஞ்சம் இப்படி சுட்டுக்குவாங்கங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் வந்து கொஞ்சம் பெரியவங்க கூட இருந்தீங்களா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் வந்து நம்ம பருப்புக்கு வந்து நம்ம இது உள வைக்க போறோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு கழுவி போடலாம். ஏங்க இது வெளியே மட்டும் எரியுது, உள்ள எரிய மாட்டேங்குது. பெரிய பண்ணி வீடு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து உள வந்து நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம போட்டுடலாம். பருப்பு வேகறதுக்காக கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். மஞ்சள் தூள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா லைட்டா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொட்டி அந்த தக்காளி பட்டு பார்த்து கையை பார்த்து தக்காளிச்சு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் சாம்பாருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம வெங்காயம் ஆனியன் வந்து நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து இதுல போட்டு இப்ப வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டுடலாம். இப்ப கத்திரிக்காய் போட்டுடலாம். உப்பு வந்து தேவையானது
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம போட்ட காய் எல்லாம் பாருங்க செம்மையா வெந்துருச்சு நல்லா. இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம சாம்பார் நம்ம மிளகாய்த்தூள் நம்ம போட போறோம் பாருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கு. பருப்பு நம்ம ஊத்திட்டு புளி கரைச்சி ஊத்திட்டு நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே இப்போ வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மாங்காய் தான் அதுக்கு முக்கியம். இப்போ வந்து நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ இந்த குழம்பு பாருங்க, நம்ம வந்து சுப்பு ஜாமானத்தில் வைக்கிறது இதில் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ எல்லாம் இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க பருப்பு வந்து நம்ம ரெடியாக கடைஞ்சி வச்சிருக்கோம். இதில் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அந்த பருப்பை, இது வந்து இப்போ இதில் ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்க சாம்பார் பாருங்க பருப்போட மாங்காவோட இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக நம்ம மாங்காய் போட்டதுனால நம்மளுக்கு வந்து புளி அதிகமாக தேவையில்லை. சும்மா லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் பாருங்க. புளி எடுத்து வச்சிருக்கோம். இந்த புளியை லைட்டாக ஊற்றிக்கலாம். பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வாணல் வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் பாருங்கள் நம்ம இப்படி அரிஞ்சு வச்சுருக்கோம், இதை போட்டுடலாம். வெங்காயம் நம்ம போட்ட கடுகு ஒரு கட்டையாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து கோஸ் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுப்பு ஜாமான்ல செஞ்சா கோஸ் பொரியல் ரெடி. இப்ப குழந்தைங்களா நம்மளுக்கு சாப்பிட்டு காட்ட போறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதோட டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்க வந்து சாப்பிட்டு பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ரோஷினிக்கு எப்படி இருக்கு? ரோஷினி சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஹை லெவல். சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தலையை செஞ்சுட்டு சொல்ல நீ சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். அவ்வளோதான் அவனோட இது.